யானை முகமும் இருகொம்பும் ஆமம்மா அகன்ற மார்பும் சிறுகண்ணோ ஆமா யானை முகமும் இருகொம்பும் ஆமம்மா அகன்ற மார்பும் உன் சிறுகண்ணோ போனை போல் வருவயரும் பான்கான பொன் போனோல் அழகும் துள்ளத்தில் தயவாய் வாழ விநாயகா நானே உனது பாதம் தொழுவேன் என்னாவில் வந்துதைப்பாய் ஓம் கணபதி நடனமாடிய சிதம்பர தேசையோர் திருவற்றையோர் காசி நகரம் திவ்ய திருவாத ஊரார் அருணாசலத்தோடு திகழ் மதுரை கைலாசமா காவனம் உருகின்ற பூவனம் காசியில் உயர்ந்த கலியா கருமை வினையெல்லாம் போக்கிடும் பாவநாசமாம் கருத்தறிய குற்றாலோ குணவடிவமாகிய சதுரகிரி மலையோடு குணவடிவ கோதர்ணமா கோடான கோடி சிவனே உன் மகுமையை இந்த கோளை நான் சொல்ல எளிதோ அடியினே ஆள் கொள்வாய் சுட்டு சக்தியின் வாழ்வை மதுரை பாக்கியமா என் துதி செய்யும் சோம சுந்தர கடவுளே உலகெல்லாம் உணர்ந்து ஓதர் கரியவன் உலகெல்லாம் உணர்ந்து ஓதர் கரியவன் நீர்மதி வேதியன் அழகிலே சோதியா நம்பல தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குமே அம்மா வந்தருள் முறிவாயே தலை மகளே வந்தருள் முறிவாயே அம்மா வந்தருள் முறிவாயே தலை மகளே வந்தருள் முறிவாயே தலைமகள் நான் உனக்கே நீ தாயே தானியே அம்மா தலைமகள் நான் உனக்கோ மாதா தான் தாயே அம்மா மதலை தான் நான் உனக்கே தாயே அம்மா குழந்தை தான் நான் உனக்கு சக்தி வந்தருள் முறிவாயே கலை மகளே வந்தருள் முறிவா
மாலை மகள் கலை மகள் நீ கலை மகள் மூளை மகள் அலை மகள் மலை மகள் வானில் சரஸ்வதியே மலையரசன் தேவியரே அம்மா வந்தருள் புரிவாயே மலை மகளே வந்தருள் புரிவாயே சுவாமி அந்தி மகிழ்ந்தொன்னை ஆடியே அருள் தரும் புத்தேரனே அந்தி மகிழ்ந்தொன்னை ஆடியே அருளிய புத்தேரனே சேதம்பரோ ஆனந்த தாண்ட கதைகளோ நாங்கள் பாட விலகாகு சித்தம்பரோ ஆனந்த தாண்ட கதைகளோ நாங்கள் பாட பாகுதர வேணு எந்தம்மாரே பாகுதர வேணு எந்தம்மாரே வானில் அம்பிகைய Yeah.
சமயாடம்பாரத்தோடு ஜயகோடி நாட்டில் ஆனி ஓ தேரத்தில் துண
சுவாமி தர்க்க வேணும் ஐயா, ஏ தர்க்க மாட தளவாய் மாட சுவாமியே மாட சுவாமி தர்க்க வேணும் ஐயா, சட்டநாதம் பூதத்தார சட்டநாதம் பூதத்தாரே சங்கிலி பூதம் அருள் புரியா. பூமாதேவி பெத்த மக பொண்ணு மொத்து இருளப்பானா, எனக்கு அருள வேணும் ஐயா, ஒண்டிகள் பலவேசம் உள்ளத்துல குடையிருப்பா, லாட சந்நியாசி லாட சந்நியாசி என் அவருட வேணும் ஐயா. பிறந்த பிள்ளை மணி விளக்கில் பிறந்தவள் மாயாண்டி சுடலாய், திருவிளக்கில் பிறந்தவள் சிவ சுடலா மாயா, இங்கிருக்கோ சுடலா ஐயா இங்கிருக்கோ, எனக்கு அருள வேணும் ஐயா. கோலக்கார கொம்பமாடே கோலக்கார கொம்பம்மா, குழந்தைக்கு வந்தருள் தூண்டில் போட்ட தூண்டில் மா, துதி கொண்ட மாடஸ்வா கற்க வேணும் ஐ, ஓடக்கார சுவாமி ஐயா ஓடக்கார உள்ளத்தில் உடையரும். காவலாளி முறுக்கு வீசை முண்ட கண்ணா, அதுக்கு ஒரு கொண்ட கட்டா யானுக்கு ஆனழகே, கூடாங்கி கருப்பு சுவாமி ஐயா கருப்பு சுவாமி, குழந்தைக்கு வந்த அருள்வா மாயாண்டி பேயாண்டி மாயாண்டி பேயாண்டி, மல்லிகை பூவாச முன்பாட்டு குறைச்சு ஏ பேயாண்டி பேசி மகே, ஏழு எட்டு சுடல ஐயா ஐந்தெழுத்த ஓரெழுத்தா பாருள் புரிய வேணும் ஐயோ, எட்டெழுத்த ஓரெழுத்தா கலை மகளே நீ ஆயகளை வாணியம்மா, மகளே மகளே என் சுடலையோட கதைகள் வாட கதைகள் வாட், சோதிகளை மகளே வரந்தாருவ மாயாண்டி கதைகள் பாட மாயாண்டி கதைகள் பாட,
பிறந்தரும் திருவிளக்கில் பிறந்த பாலே சிவசுடல மாயண்டி சுடல புகழ் பாட சுடலையோட புகழை சோதி கலை மகளை வந்தருள்வா அப்படி நாட்டிலேயோ நல்லே நாடு நல்ல நாள் நாட்டிலேயோ நல்லே நாடு நாவலர்கள் புகழோ நாடு கூடம்மலை ஒளியோ நாடோ முடிந்த தென்றல் வேசோ நாடு மாதம் மூன்று மல ஒளியோ வருடம் மூன்று பூவேளையோ சின்னல் கண்ணல் விளையோ நாடோ லட்சுமி பிரம்மாவகளை மகளா சந்திரரா சந்திரரா பெத்தி முக்கோடி தேவர்களும் பெத்தி எண்ணாயிரோ ரிசிமார்களா அகத்தி சேரா நல்ல புலதி புலத்தி சேரா அழகிகளை கோட்டும் மாமோ அங்க அம்பையாவா வருவாளா திருநடன மாதாடுவாளா ஊசியா வருவா உல்லாசம் பாடுவாள் மேடகையும் வருவாளோ மிருகமும் போடுவாள் சித்திரபுத்திரர் வருவாரா சிறுகணக்கு எழுதுவாரா கைலாச வாசலில கடவுளோட இடமதியில தேவாதி தேவரோடு சிவபெருமான் குல வருந்தார் முப்பத்தி முக்கோடி தேவர்களா நாற்பத்தி எண்ணாயிரம் ரிஷிமார்களா அகத்தி சேரா நல்ல புலத்தி சேரா புலத்தி சேரா அழகிகளை கோட்டும் மாமோலியா சேவை உலகம் அல்ல வேணும் மன்றார் சிவன் உலகம் அல்ல இறைகளுக்கு வேணும் என்று அம்பிகையா பார்வதியா ஆதி வெள்ளி கையில அருண உதயம் போல அரியால பொழுதாதீர உதயம் போலே பெரிய காலை வேளையில பார்வதியா படி கொடுக்க பார்வதியால் படி கொடுப்பா பகவான் வருவாரா
தினைய கொண்டு நாடு எங்கும் படியளந்த உரிய நல்ல தினைய கொண்டு இந்த உலகம் எங்கும் படியளந்த ஆளாகி தினைய கொண்டு அகில உலகம் எல்லாம் படியளந்த படியளந்த பகவானோ தேரி முதல் உள்ள உருவாகும் முதல் படி எழுந்த ஈயரம்பு யானை முதல் ஈயரம்பு முதல் ஈஸ்வரனும் படி எழுந்த தங்கையம் கடவுள் தேவி பார்வதி இசையப்போ வருவார் என்று இசையப்போ என்று பார்க்கா பார்வதியா தண்ணீர் வைத்து பரிசாத மலர் எடுத்து பரிசாத பகவானுக்கு எடுத்து வைத்தார் ஆதிபராசக்தியும் ஆண்டவன் பகவான் வருவதை எதிர்பார்த்து ஆசனை பலவை போட்டு நிரசொம்பு தண்ணீர் வைத்து வைத்து பாரிசாத மரர் எல்லாம் பகவானுக்கு எடுத்து வைத்திருந்தான். ஆண்டவன் பகவானோ பகவானோ உலகமெல்லாம் சென்று படியளந்து கைலேங்கிரி வாசலுக்கு வந்தார். இவளும் அவர் எப்ப வருவார் என்று எதிர்பார்த்து எதிர்பார்த்து பலவையிலே பகவானை அமர செய்து பாதம் தொட்டு கழுகி பாரிசாத மலர்கள் எல்லாம் கொண்டு தூவி தூவி கொண்டு களைப்பை இழைப்பை தீரே அவரை கைலைக்குள்ளே அழைத்து வாரார். வந்ததோர் பகவானுக்கு உள்ளம் கலர்ந்த மலைமகளானவள் பாலோ பழமோ பஞ்சாமிர்தமோ சரி தேனோ தினமாவோ இறைவனுக்கு பிசைந்து கொடுத்தாள். ஆண்டவன் சாப்பிட்டு களைப்பாரி களைப்பாரி தாமும் முகர்ந்து சுக்கட்டங்கால் மண்டபத்திலே சக்தியும் சிவனும் கூடி சோபை வரத்தி ஆடுகிறார்கள். அப்பந்தான் கேட்கிறாள் அம்மை பார்வதா தேவி, என்ன என்ன அத்தா நான் படி எடுத்து கொடுத்தேனே கொடுத்தேனா? காலையிலே சென்ற சிவபெருமான் மாலை மயங்கியதுக்குள்ள கைலாச வாசலுக்கு வந்தியல வந்தியலா? எல்லா உயிருக்கும் படி இழந்தாச்சா? எதுவும் தவறு இருக்கான்னு கேட்டா. சரி, அதை கேட்ட ஆண்டவன் பகவான் பகவான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்ன சொல்லுகிறார்? அசைந்த மட்டும் அசையும் அம்மா, அசையும் அம்மா, அசைந்தால் அசையும் அம்மா, அசையும் அம்மா, இந்த உலகம் அல்ல உலகம் அல்ல, நகலும் அம்மா அல்ல, நான் படைத்த உலகம் அல்ல உலகம் அல்ல, அம்மையான பார்வதியா
பார்வதியை நம்பாம இருந்திருக்கார. நம்ம நாட்டுல பிறந்தவா இந்த உலகத்துல உள்ளவா எவளாவது அவாவா புருஷனை அவாவா நம்பி இருக்காளா? ஒன்று கூடி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நான் அசைந்தா அசையும் அகில உலகம், நான் நகந்தா நகளும் நான் படைத்த உலகம்னு சொன்னார பார்வதி. கேட்டாளா மறுநாளை காலையிலே வேற எங்க மழை பெய்யும்? அதனாலே ஆண்டவன் பகவான் மறுநாள காலையிலே மாயாசக்தி படியெடுத்து கொடுத்து கொடுத்து இறைவனை படி அளக்க அனுப்பி வைத்து விட்டு என்ன ஒரு உயிரை தப்ப விட்டுருக்க மாட்டாரா? விட்டுருக்க மாட்டாரா? என்ன அம்புடுக்குமா அளந்துட்டு வந்துட்டாரு? ஒரு உயிர் கூட தப்பாமல படி அளந்தாரு. அப்படின்னு இறைவன் மேலேயே பராசக்தி சந்தேகம் கொண்டு சிவபெருமானை பரீட்சிக்க வேணும் என்று அவ யாரை அழைக்குகிறாளானா மகனே விஸ்வகர்மா, மகனே விஸ்வகர்மா, மகனே மகனே விஸ்வகர்மா, தான் எழுந்துவா மகனே, அம்மாவை அழைத்த போதோ சரமா ஓடிவாராயாரவாழைத்த போது, தாயாரவாழைத்த போது மகனும் ஓடிவார. விஸ்வகர்மா கேட்ட அம்பிகையா பார்வதியா, அம்பிகையா பார்வதியா சொல்வாரா? சிமில் கடைந்தடப்பாரோ கம்பு வெட்டி சிமிழ உண்டு செய்து சித்திரம் போல் செப்ப செஞ்சு, சித்திரம் போல் செப்ப செஞ்சு அதில் திருக்காணி போடடவா. ஆண்டவனை பரீட்சிக்க வேண்டும் என்று பார்வதியால் விஸ்வகர்மாவை வரவழைத்தாள். விஸ்வகர்மாவோ கைலைக்கு வந்தார். சிவனை பரீட்சை செய்வதற்காக வேண்டி சிமிழை சேகரிக்க சொன்னாள் பார்வதி. அதனால காசரம் கம்பை வெட்டி கட்டை சிமிழ் கடைந்தெடுத்து பூசரம் கம்பை வெட்டி புது சிமிழ் உண்டு செய்து சித்திரம் போலே செப்ப செய்து திருக்காணி பூட்டு போடப்பான். விஸ்வகர்மாவோ சிமிழை சேகரித்தார். திருக்காணி போட்டு போட்டு சிமிழை சேகரித்து இந்தாங்க அம்மான அம்மா பார்வதியாளுடைய கையிலே கொடுத்தார். அந்த சிமிழ் எப்படி இருக்கும் இங்கே இந்த குடத்துக்காரர் கையில் வச்சிருக்காரு பார்த்தீங்களா? டிம்மி கட்டை, இந்த டிம்மி அளவில் தான் இருக்கும்.
சரி அந்த சிமிழில எதை பிடிச்சு அடைக்கலாம் யானையை பிடிச்சு அடைக்கலாமா யானையை பிடிச்சு அப்படி ஒரு பந்தல் போடணும் அப்ப ஒரு குதிரையை பிடிச்சு அடைக்கலாமா அதுக்கு ஒரு கொத்தளம் போடணும் அப்ப ரெண்டு பன்னியை பிடிச்சு அடைக்கலாமா பன்னிக்கு எதுவுமே வேண்டாம் சாக்கடையில படுத்துக்கணும் அப்ப இத மாதிரி ரெண்டு பையனை பிடிச்சு அடைக்கலாமா முடியாது முடியாது அப்ப என்னத்தை தான் பிடிச்சு அடைக்க சிமிழுக்கேற்ற உயிர் சித்தரும்பை பிடித்து அடைக்க வேண்டும் என்று ஆமா பார்வதாதேவி எதை பிடித்து அடைக்கிறாளானா என்ன என்ன சாமியா அவ அடரும்ப பெண்ணே ரொம்ப அளந்தபடியில எந்த குற்றம் குறையும் கிடையாது இவதான் இறைவனை நம்பவில்லை எதிர்பார்த்திருந்தா ஆண்டவன் வந்ததாகவும் இல்ல இல்ல அவ முந்தி சேலையை பிடிச்சு இழுத்ததாகவும் இல்ல ஆமா சிமிழை திறந்ததாகவும் இல்ல சித்த ரொம்புக்கு படி அளந்ததாகவும் இல்ல 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 அப்பேற்பட்ட ஆண்டவ மேலேயே ஆதிபராசக்தி ஆங்கார கோபம் கொண்டு பொம்பளைய கோபப்படாம இருந்தா புருஷனை வாங்க வாங்க வாங்கன்னு ஓச்சாரம் பண்ணுவா வருக 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 என்று வந்தனம் செய்வா ஏனே கோபம்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன என்ன சட்டியை தூக்கி பொட்டியில போடுவா பொட்டியை தூக்கி சட்டியில போடுவா ஆமா கரிச்சட்டி ஓடப்பா சந்தோஷமா இருந்தா பத்து தேரம் சொல்வா ஐயா சாப்பிடுங்களே சாப்பிடுங்களா காபி பி போடணுமா போடட்டுமா குளிக்கியலா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பா ஆமா அவங்க ரெண்டு பேருக்கு ரேச சடவா இருக்குன்னு வச்சுக்கோங்களே என்ன என்ன காடலஞ்சு வீடு வந்து அம்மா ஏமா ஏமா ஏ தாயி ஏ காளியம்மா கொஞ்சம் தண்ணி கொதிட்டு வாய அப்படின்னு பொண்டாடிட்ட கேட்டா கோதணும் ஆமா சாப்பாடு பொங்கிட்டியா பொங்கிட்டியா பொங்கணும் என்னதான் செஞ்ச என்ன செஞ்ச செஞ்சேன் ஆமா அப்படின்னு கேக்குற கேள்விகள்லாம் எடக்க மடக்கா பேசுவோம் கோபம்னு வந்துருச்சுனா ஏட்டிக்கு போயிட்டு எருமை கடான்னு வா கொடுப்பா கோபம் இல்லைன்னா குணமோட கணவங்கிட்ட பேசுவா அதை போலே பார்வதாதேவி பகவானுடைய மேலே கோபம் கொண்டு நம்மளும் சிமிழ சேகரிச்சு முந்தியில முடிஞ்சு எறும்ப பிடிச்சு அடைச்சு எக்குழுக்குள்ள சொறி இருந்தமே என்ன அப்படியா நம்ம உணர்ச்சி கெட்டு போய் அலைதோம் இருக்கும் இருக்கும் இவர் வந்ததாகவும் இல்ல முந்தி சேலையை பிடிச்சு இழுத்ததாகவும் இல்ல சிமிழை திறந்ததாகவும் இல்ல சித்த எறும்புக்கு படி அளந்ததாகவும் இல்லையே ஆமா என்று பார்வதாதேவி பகவான் மேலே கோபம் கொண்டோம் நீட்டினால் மடக்கலையால் மடக்காமல் அவுந்தகுந்த முடியாமல் அவுந்த சிந்தையுமா
பாடா மேல கோபத்தோட தலவா மேல கோபத்தோடு பாரதியா இருப்பாளா படியெழுந்த பகவானோ கைலகி வருவாரா கைலாசம் வரவோ உபசாரத்த காணலைய என்னடா நியாயம் இது என்னடா மாயம் என்னைக்கு நம்மள படியளக்க அனுப்பி வச்சுட்டு வழியில வந்து வெளி வைத்து நம்மள தேடிக்கிட்டு இருப்பாள் நம்ம சக்தி இன்னைக்கு என்ன நம்ம பொண்டாட்டிய காங்கல அப்படின்னு உள்ள கைலாசத்துக்குள்ள வந்து பாக்காரு அடேங்கப்பா பேயா இருக்கா பேயா இருக்கா அவங்கள முடியல பார்வதியா இருக்க கூடியவ பத்திரகாளியா இருக்கா அம்மா ஏ பார்வதி ஏ பார்வதி ஏ அம்மா ஏ உமையவளே என் மேல உனக்கு என்னம்மா கோபம் கோபம் என்ன கோபம் நீ அலங்கோலமா இருப்பதன் ஆதி சக்தி சொல்லு அம்மா பாவ மேல கோபம் அண்ண பார்வதியை சொல்லிடம்மா சிவனார் மேல கோபம் அண்ண சிவனார் மேல கோபம் அண்ண சிவசக்தியை சொல்லிடமா சந்தேகம் பெரிய உயரும் அதை யானைக்கும் பச்சை முதல் பறவை வரை பாரில் உள்ள மக்களுக்கெல்லாம் நாம் படி இழந்து வந்தேன் அதுல என்னடி அம்மா சந்தேகம் அப்படியா கேக்கிய நீங்க யாருக்கு என்ன படி இழக்கிய என் கண்ணால பாக்கணும்னு சொல்லி சொல்லி விஸ்வகர்மாவை வரவழைத்து நான் சிமிழை சேகரித்து சிறு இரும்பு ரெண்ட உள்ள புடிச்சு போட்டு அடைச்சு அடைச்சு என் முந்திக்குள்ள நான் முடிஞ்சிருந்தேன் வச்சிருக்கேன் நீர் வந்ததாகவும் இல்ல என் முந்தி சேலையை பிடிச்சு இழுத்ததாகவும் இல்ல இல்ல சித்த எறும்புக்கு நீர் படி இழந்ததாகவும் இல்லையே ஆமா இப்படித்தானே காலமெல்லாம் நீர் என்கிட்ட பிரட்டி உருட்டி இருக்கீருண்ணா ஆமா ஏ பார்வதி ஏ பார்வதி ஆண்டவன் பிரட்டி உருட்டி கொண்டிருக்கிறேனா மடிந்தால் பாரு திறந்து சிவனறியாத மாயமில்லை நீ வைத்திருக்கிற செப்பு சிமிழுக்குள்ளே ஆமா அரணறியாத மாயம் கிடையாத அந்த சிமிழுக்குள் எங்க உன் முந்திய ஒலை வளைச்சு பாரு உன் சேலை ஒலை நான் பாக்கட்டும் ஆமா முந்திய துறனாரு சரி அவ முந்தியை இழுத்து இழுத்து சிவனுக்கு முன்னால ஒலைச்சு ஒலைச்சு சிறிய செப்பி சிமிழை கையில் எடுக்கும் போது ஆமா அடைத்து வைத்த ஆணரும்பும் பண்ணரும்பும் எப்படி இறைவன் அருளால் வருகிறதானா அடைத்து வைத்த அந்த எறும்பு ரெண்டு அரணுடைய அருளால முதலுதான் கவிருக்கு கவிருக்கு சுத்தேரும்பு குஞ்சி ரெண்டோ Yeah.
கோயில சுத்தி சுத்தி வருகுதையா, வருகுதையா, சிவனை கண்டு எறும்பு வணங்குதையா, வணங்குதையா, அங்கு இங்குமா வருகுதையா, வருகுதையா, அரணை கண்டு வணங்குதையா, வணங்குதையா, இங்கு மட்டும் தின்னருக்கு தின்னூருக்கு முடியாமல் வைத்திருக்கு, வைத்திருக்கு, ஒன்று மட்டும் உன்னிருக்கு, உன்னிருக்கு, ஐயா உன்னிருக்கு, உன்னிருக்கு, முடியாமல் வைத்திருக்கு, ஆண்டவன பாப்பாளா, அவ அங்கு மது பதருவாளா, பார்வதி அங்கு மல்ல ஆண்டவேணி பகவானே, அறியாமை செய்த கூத்தும் பொறுக்க வேணும், அறியாம செய்த கூத்தும் சிவனாரை பொறுக்கவே வேண்டும், அத்தனையும் தான் பொறுத்து அத்தனையும் கொடுத்து ஆதி சக்திய உயர்த்துக்கோங்கோ, போடு 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 ஏதோ உங்களை அறியாமல் தெரியாமல் நான் பரிச்சு செய்து விட்டேன். இவ எறும்பு புடிச்சு முடிச்சு போட்டு வச்சிருந்தாள, ஈசன் அறியாத மாய எந்த உலகிலும் இருக்கு ஐயா, கிடையாது கிடையாது கிடையாது, ஆணரும்பும் பெண்ணரும்பும் சித்தரும்பும் குஞ்சு இரண்டும் திங்கி மட்டும் தின்னு சரி திங்க முடியாம மிச்ச வச்சிருக்கு, ஏன் மிச்ச வச்சிருக்கு, என்ன காரணம், இந்த எறும்புகள் எல்லாம் இன்று சாப்பிட்டு மீதியை ஒரு ஓரமா வச்சிருக்கு, நான் நாளைக்கு வேணும்னு ஒதுக்கி வச்சிருக்கோம், ஆமா இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும்னு நம்ம வச்சோம்ல, அத மாதிரி ஒண்ணு மட்டும் ஒண்ணு உங்க முடியாமல் தினையரிசியை வைத்து சிமிழ கட 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 வென்று சுத்துகிறாரு, கடகட வென்று சுத்தி கடவுளை கண்டு வணங்குற போது பார்வதியா பார்த்தா பகவானுடைய முகத்தை, ஆஹா ஆஹா, ஆண்டவனுடைய மகிமையெல்லாம் தெரியாம அவரையே நாமல் பரிச்சு செய்து விட்டோமே என்று பார்வதாதேவி பகவான் முகத்தை பார்த்து, ஆண்டவா பகவானே பரம்பொருளே, ஆண்டவா பகவானே, நான் கொண்டவன பரிசு செய்த கொண்டவன பரிசு செய்ய பாவம் எப்பம் போக்க, கணவன பரிசு செய் கடிய பாவம் எப்பம் போக்க, மரவாளன பரிசு செய்த மரவாளன பரிசு செய்த அந்த மன பாவம் எப்பம் போக்க, போடு போடு செய்த கடிய பாவங்களை நான் எப்பவும் போக்குவேன் சுவாமி, ஆமா சுவாமி, கொண்டவனை பரிசு செய்த கொடிய பாவத்தை நான் எப்பவும் போக்க, ஆமா, அதாவது கைலாச வாசல்ல என்ன என்ன நீங்க படியளக்க போனதுக்கு அப்புறமாக நான் தனித்திருந்தேன் அல்லவா, ஆமா, அதனால எனக்கு விளையாட தேரமில்லாமல் ஆண்டவனே உங்களை நான் பரிசு செய்த விட்டேன் ஐயா, ஆமா சுவாமி, அதனால அந்த பாவத்தை போக்க இப்போ எனக்கு ஒரு பாலகன் வரவேணும் என்று கேட்டாள் பார்வதி அம்மாள், அம்மா பார்வதி பார்வதி பரிச்சை செய்த பாவத்தை போக்க பாலகன் வரம் கேட்க,
ஆமா. உனக்கு முன்னாலே இரண்டு குழந்தை தந்தேன் அல்லவா? என்ன என்ன என்ன? நான் இல்லைன்னே சொல்லலையே. ஆமா ஆமா. ரெண்டு புள்ள கொடுத்திய, அது கொடுத்தும் இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கு. ஆமா மூத்த. ஏன் பார்வதி இல்லாதது மாதிரி இருக்கு? இருக்கு இருக்கு. உங்க மூத்த பிள்ளை விநாயகப்பெருமான். ஆமா. இந்த தாய போல குணம் கேட்டு உன்ன கேட்டு ஆத்தங்கரையெங்கும் அரச மர ஓரமாக குளத்தங்கரையில போய் உட்கார்ந்துகிட்டான். ஆமா. சந்தி சந்தியா முக்கு முக்கா இருக்கா. உங்க இளைய மகை வேலுமுருக குறப்பெண் மேல் ஆசை கொண்டு குண்டுருக்கடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமா அமையட்டும்னு அவன் போய் உட்கார்ந்துகிட்டான். நான் தனியா இருந்தேன் பாத்தியலா, அதனால உங்களை நான் பரிச்சு செய்து விட்டேன் ஐயா. ஐயா இந்த பாவத்தை நான் போக்க வேண்டுமானால் பாலகன் வர வேணுமென்று அம்மை பார்வதாதேவி நான் கொண்ட வேண பரிசு செய்த பாவோ நாம் போக்க குழந்த வர எனக்கு போட்டு விளையாட மதள வரும் எனக்கு வேண்டும். ஆண்டவேணி பகவானே ஆண்டவேணி பகவானே புள்ள வேணும் ஐயா. அப்படி அப்படி இப்ப ஆட பிள்ளை கை குழந்தை கடவுள் நீங்க தர வேணும்வேனே இல்லாத குழந்த வர எனக்கு வேணும்சேனே இல்லாத புதுசேனே இல்லாம ஒரு புள்ள வாரம் வேணும் ஐயா. கை குழந்தை வேணும், கொண்டவனே இல்லாத குழந்தை வேணும், புருஷனே இல்லாத புத்திர வேணும்னு கேக்கா. ஏ பார்வதி, ஏ உள்ள, ஏ புள்ளனா என்ன சக்கா உக்காரையா வரம் நினைச்சியா? கணவனும் மனைவியும் கலந்தாத்தானதாயி கை குழந்தை, நீ புருஷனே இல்லாத புள்ள கேக்கிய, அது எப்படி? அது நான் எங்க இருந்து கொடுப்பது? அந்த பிள்ளை எப்படி இருப்பான் தாயி? எப்படி இருப்பான் எப்படி இருப்பான்? கணவனுக்கும் மனைவிக்கும் கலந்த குழந்தையே, கலந்து இணைந்து பிறந்த பிள்ளையே கை ஊனமா பிறந்தது. கால் ஊனமா இருக்கு. கால் ஊனமா பிறந்தது. வாய் பேசாம இருக்கு. சில பிள்ளை சேட்டக்கார பிள்ளையா இருக்கு. சில பிள்ளை செவிடா போகுது. சில பிள்ளை செவிடா பிறக்கு. ஆமா. அப்படி ரெண்டு பேருக்கும் சேர்ந்த பிள்ளைய அப்படி குற்றம் குறைகளோட இருக்க இருக்க நீ கணவனே இல்லாத குழந்தை கேக்கிய பார்வதி, எங்க இருந்து கொடுப்பது? அந்த புள்ள எப்படி இருப்பான் தெரியுமா? எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான் சுவாமி என்கிட்ட சொல்லுங்கண்ணா பார்வதி. அதை கேட்ட சிவபெருமான் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நான் கணவன் எல்லா குழந்தை தந்தா, கணவன் எல்லா குழந்தை தந்தா, கட்டுக்கு அடங்கமா கையில இல இருக்கமா, புருஷன் எல்லா குழந்தை தந்தா பூதலத்தில் இருக்கமா, உன்னை மாதிரிக்க மாட்டா, உன்னை மாட்டா, என்னையும் மாதிரிக்க மாட்டா. போவாண்டி மாண்ட வனம் தும்பான, பிள்ளை வனம் போவானே, செத்த வனம் தும்பான், போவாம் என்று பகவானோ சொன்னவோ பார்வதியா யாது சொல், ஈஸ்வரனும் சொன்னவோ ஈஸ்வரியா யாது சொல், மதித்தாலும் மதிக்கட்டும் அதல வரோ எனக்கு வேணும், இருந்தாலும் இல்லட்டும் ஏன் தும்பிள்ள வேணும் ஐயா. ஏன் தும்பிள்ள
நாளுக்குள்ள எண்ணி எட்டே நாளுக்குள்ள கேக்கா எட்டு நாளுக்குள்ள ஆமா இருக்கா இல்லனா இல்லாம போறான் மதிக்கா இல்லனா என்னவே மதியாம போறான் நான் கேட்ட மதளதான் எனக்கு வேணும்னு கேக்கா பார்வதி அடம் பிடிக்க அடம் பிடிக்க அடம் பிடிக்க பார்வதி அம்மா அப்பேற்பட்ட குழந்தை வர உனக்கு வேணுமானா வேண்டுமானா நம்ம கைலாசத்திலே ஆயிரங்கால் மண்டபத்திலே மண்டபத்தில 32 தூணதிலே முதத்தூண் தங்கத்தூண் பார்வதி ஆமா பார்வதி தூண்டாத மணிவிளக்கு சுடர் அடங்காத மணிவிளக்கு ஆள் போலே உயர்ந்தெறிகிறது ஏ பார்வதி அந்த மணிவிளக்கு அருகிலே நீ போய் அமர்ந்திருந்து முழங்கால் மண்டி ஓட்டுவோம் முந்தாணி சேலையை ஏந்தி என்னை வேண்டி தவமிருந்தையானா மணிவிளக்கிலே நான் வந்து உனக்கு அவதாரம் காட்சி தருவேன் என்றும் ஆண்டவன் வாக்களித்தார் ஏ அந்த விளக்குக்கு என்ன ஊத்தணுமா வேண்டாம் 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 திரி போடணுமா வேண்டாம் அந்த விளக்க பத்த வைக்கணுமா வேண்டாம் அதுதான் அணையாத மணி விளக்கு நம்ம வீட்டுல விளக்கு வச்சிருக்கோம் விளக்கு தேய்க்கணும் தேய்க்கணும் அந்த விளக்குக்கு பொட்டு வைக்கணும் எண்ணெய் ஊத்தணும் திரி போடணும் விளக்க பத்த வைக்கணும் பத்த வச்சுட்டா போதாது விளக்கு கரண்டுச்சானே அடிக்கடி போய் பாத்துக்கிட்டு இருக்கணும் அடிக்கடி போய் பாத்துக்கிட்டு இருக்கணும் தூண்டிக்கிட்டே இருக்கணும் ஆனால் அந்த விளக்கு தூண்டாத மணி விளக்கு சுடர்வே தெரிகிறது அடங்காத மணி விளக்கு ஆள் போல் எரிகிறது பார்வதி அந்த மணி விளக்கு முன்னாலே நீ மடியே திதவம் இருந்தையானா வரம் தருவேன் அம்மா தருவேன் கழித்தார் வரம் கொடுத்தார் கோட்ட வாசல் விட்டு கோட்ட வருவாளா ஆயிரங்கால் மண்டேவத்தில் 32 தூணாதீல முத தூண தங்க தூணி தூண அந்த மணி விளக்கு முன்னாலே மாயசதி பார்வதியா அம்மை ஆதிபராசக்தியானவள்
அண்ணாவா, அந்த வடக்கு கோட்டை வாசலிலே 32 தூண் அதிலே மொத தூண் தங்க தூண் அருகாமையிலே வந்து சத்தைக்கு மதலை வரவாங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி சாந்து கொண்டு தரைமலையை சந்தனத்தாலே கோலம் போட்டு கோலம் போட்டு மாவு கொண்டு தரைமலையை மஞ்சனையால் கோலம் போட்டு ஆமா பாலாலே தரைமலையை பன்னீராலே கோலங்கள் எல்லாம் போட்டு போட்டு கோலமிட்ட வாசலில் குருத்துவாலை இலை விரித்து நிற நாளி நிறமரக்கா திருவிளக்கேற்றி தேங்காவளம் உடைத்து ஆண்டவன் சுடலை மாயாண்டி அவதாரம் புரிய வேணும் என்றும் பார்வதா தேவி எப்படி தவம் இருந்து வருகிறாள் தெரியுமா? எப்படி எப்படி உண்ணாமல் உறங்கிடாமல் உறங்கிடாமல் உடைய வந்தீரோ நாம மறந்தேடாமல் மறந்தேடாமல் அருகாமையிலே வந்து உண்ணாமல் உறங்காமல் உடையவனை மறந்திடாமல் உடையவனை மறந்திடாமல் அன்னம் தண்ணி அருந்திடாமல் ஆண்டவன் திருப்புகழை மறந்திடாமல் மறந்திடாமல் அரகராசி வெஷிவாய அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதக பாலக ஆபத்தின் பாந்தவா அநாதர சகா சமளருவா அமைய சர்வலோக நாயகா நாயக ஈஷா சிவ பிரகாசா இறையவாள் எனக்கு அருள் புரிய வேணும் ஒன்று அருள் புரிய வேணும் என்று நம்மை பார்வதி தவம் இருந்தாளல்லவா இறைவன் வந்ததே கிடையாது ஆமா அப்பேர்பட்ட சிவபெருமானை மனமுருக மனமுருக மாயாசக்தி எப்படி நினைக்கிறாள் தெரியுமா? எப்படி எப்படி ஈசரையோ நீ சம்போசங்கரா சம்போசங்கரா ஈசரிய தவத்தை பாரும் சம்போசங்கரா ஏழையுட தவத்தை பாரும் மனமிறங்கி சம்போதங்கரா எனக்கு அருள வேண்டும்
அருகாமையிலே வந்து ஆண்டவன் பகவானை வேண்டி கணவன் இல்லாத கை குழந்தைக்காக வேண்டி கடுமையாகவே பார்வதியால் தவம் இருக்கிறாள். என் அப்பன் சுடலையுடைய திருப்புகளை பாடுகின்ற பொழுது ஐயா உருதமாட சுவாமியுடைய திருவாலயத்திலே பாடும் கலைஞர்களை பாராட்டி அந்த கயல்வெளியின் ஆச்சியாருடைய திருக்கரத்தினாலையும் மகள் என் கற்பகமுத்து எங்கள் வீட்டில் இரண்டு இளவரசிகளே உள்ளோம், எங்கள் பெயரை சற்று உயர்த்தி கூறுங்கள் என்று மேலும் எங்களது குடும்பத்தை சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள். இவன் பிராஞ்சரி முத்துப்பாண்டி முப்படாதி அவருடைய திருக்கரத்தின் ஆலயம் அவன் திருநெல்வேலி டவுன் வழுக்கு ஓடை ராமசுவாமி தேவருடைய குடும்ப குல வாரிசுகள் ஒன்றாக இணைந்து இந்த கீழே பிள்ளையார் குளத்திலே குடிகொண்டிருக்கும் உருதமாருடைய சாமிக்கு அவருடைய செலவிலே இந்த சொந்த குடை நடந்து கொண்டிருக்கிறது. அன்னாருடைய கரத்தினாலே சாதாரண உருதமாரம் கிடையாது, அவருடைய திருக்கோவிலுக்கு பாட வந்த புலமைக்கு பரிசுகளை வழங்க வேண்டும் என்று தங்கத்திரு கரங்களினாலே நம்மளுக்கு காப்பியோ கலரோ இட்லியோ வேண்டிய செலவுகளை எல்லாம் செய்து சிறப்போடு 200 லட்சத்தையும் வாரி வழங்கி உள்ளார்கள். அவர் அவர் குடும்பம் குலகோத்திரம் வழி வழி வம்சமெல்லாம் எங்க ஐயா உருதமாட சுவாமியினுடைய அருளால எப்படி வாழ வேணும் என்று தெரியுமா? வாழ வேணும் ஐயா, வாழ வேணும், குடும்ப குலவாரிசுகள் எல்லாம் கொடை கொடுத்த சீமான் எல்லாம் கோடி காலம் நீடூடி வாழ்க வளர்க வென்று இங்கிருக்கும் என் மகாவிஷ்ணுடைய அவதாரத்திலே புரிந்த அண்ணாமலைநாதர் உண்ணாமலை அம்மாளுடைய திருபாதத்தை கண்டு வந்த என் சுவாமி உருதமாடனை நான் மனமாற பிரார்த்திக்கிறேன். ஐயா ஆதிபராசக்தி அம்மை உமா மகேஸ்வரியானவள் ஆயிரங்கால் மண்டபத்திலே 32 தூணத்திலே தங்கத்தூண் அருகிலே இருந்து அவர் தவம் இருந்து கொண்டிருக்கிறார். தவம் இருந்த பராசக்தியுடைய மகிமையினாலே அதனாலே ஆண்டவனாகிய பகவானானவர் பகவானை பார்வதாதேவி நினைத்து தவம் இருந்தவுடனே இருந்த போதிலும் எண்ணி 8வது நாளையில் ஆடாத கைலாசம் அசைந்திடுமா நடுங்கிடுமா, அடங்காத கைலாசம் அடங்காத கைலாசம் நடுங்கிடுமா அசைந்திடுமா. பராசக்தி செய்யக்கூடிய தவ மகிமையினால கைலாசம் அசைந்தாடுகிறது. பார்த்தார் ஆண்டவன் பகவான் பார்வதியால் மணிவிளக்கு அருகிலே போய் தவம் இருந்து நாமளை மனம் முருகிட்டா
அவளுக்கும் மதலை வரம் கொடுப்போம் என்று சொல்லி சொல்லி மேலுக்கோட்ட வாசலை விட்டு இறைவன் அப்படியே சுத்தி வடகு கோட்ட வாசலுக்கு வருகிறார். வடகு கோட்ட வாசல்ல வந்து பார்க்க முழங்கால மண்டி போட்டிருக்கா, முந்தி சேலையை ஏந்தி இருக்கா, முக்கண்ணனையே வேண்டி தவம் இருக்கின்றாள். என் பராசக்தி அருள் பாதிக்க வேணும் என்று ஆண்டவனாகிய பகவான் அவளுக்கு எப்படி புத்திர பாக்கியம் அளிக்கிறார் தெரியுமா? அருகில் வந்து அருகில் வந்து ஆள் காட்டியே விரல் எடுத்து மணி விளக்கே தூண்டுவார மணி விளக்கே தூண்டும் போது தூண்டும் போது முத்து முத்தா சுடர்வோரிகள் சுடர்வோரிகள் பார்வதி மடியதில விழுந்துடுமா மடியதுதான் சக்திக்கு கனத்திடுமா கனத்திடுமா மதளவாரோ தந்தார் என்று தந்தார் என்று கூட்டி அவ பிடிப்பால பகவான் காட்டி விரல் எடுத்து மழை விளக்கின் அருகிலே வந்து தீவை சுடர் ஒளியை தூண்டினார் அல்லவா, அந்த முத்து போலே மூன்று சுடர் முழு 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 நவ முந்திக்குள்ள வந்து விழுது. பவள பொறி பறந்து பார்வதி மடியிலே வந்து விழ போது அம்மாளுக்கும் மடி கணக்கு. மடி கணத்தா என்ன செய்வா? மாயாசக்தி அப்படியே கூட்டி பிடித்து கொண்டு ஆண்டவன் மதலை வரம் தந்தார் என்று அள்ளி மாவளும் பிடித்து கொண்டு கூட்டியாவா பிடிப்பாள கவனிச்சாத்தானே மூக்கம் இல்லை முளையும் இல்லை அதுதம் போல உருளுடைய குழந்தையை வாங்கி மடி கனத்த உடனே வடக்கு கோட்டை வாசலை விட்டு
மேலக்கோட்டை வாசலுக்கு புறப்பட்டு வருகிறாள். ஆமா, வந்து இவர் தந்த புள்ளைய கண்ணால பாப்பமே அப்படின்னு முந்திய உழைச்சு பார்க்க சேர்த்து பிடிச்சாள். அத்தனை ஒன்னா சேர்ந்து போச்சு. இவ அனைத்து பிடித்ததுனாலே அத்தனை ஒன்னாகி மூணு சுடர் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்? முண்டம் போல இருக்கும். முண்டம் போல நம்ம முண்டத்துக்கு என்ன தெரியும்? அதனால கட 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 கடன் முண்டம் போல உருளுகிறது. இறைவா பகவானே, பிள்ளை வரம் கேட்டேன், பெரிய முண்ட வரத்தை தந்தீரே. மதளவரம் கேட்டதுக்கு மா முண்ட வரத்தை தந்தீர. கை குழந்தை வரம் கேட்டேனே, கையில்லாத கால் இல்லாத பிள்ளையை கொடுத்திருக்கிறேரே. பிடித்த அரைக்குகின்ற அம்மை குழவிக்கு கூட அங்க இங்கும் ஒரு பிடி கொடுத்திருக்கிறது. இந்த பிள்ளைக்கு அத்தமையும் கிடையாது. அப்பேற்பட்ட குழந்தைக்கு உருப்பிடிக்க வேண்டும், உருவை வகுக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதாதேவி பகவானை மனமுருகன் நினைத்தார். அம்மையானவள் பகவானை நினைத்தவுடனே பிரம்மனை பிண்டம் பிடிப்பது யாரு? பிரம்மதேவன் தானே. அதனாலே சிவபெருமான் அந்த அழகு மகனாகிய பிரம்மனை அழைத்து கொண்டு மேலக்கோட்ட வாசலுக்கு வந்தார். முத்து போல மூணு சுடரை மூணா தனித்தனியா பிரிக்கிறார். சரி, ரெண்டு குழந்தைய ஆண் குழந்தையாகவும் ஒரு குழந்தைய பெண் குழந்தையாகவும் எப்படி ஒரு வகுக்குகிறார் தெரியுமா? அழகு பிள்ளை பிரம்ம தேவன், அழகு பிள்ளை பிரம்ம தேவன், பிரம்ம தேவன் கையாலு கண்ணு வைத்து வைத்து கண்மூக்கு செவிகள் வைத்து வைத்து உருவ வகுப்பார ஐயா வகுப்பார உயிர் கொடுத்தார் சிவபெருமா. போட்டுடுமா கைகால்கள் தான் உதறி, கைகால்கள் தான் உதறி கதறி சத்தம் போட்டுடுமா. பெண்ணாகவும் கை காலு கண்ணு மூக்கு செவி வைத்து உருப்படைத்தார் சிவபெருமான். பிள்ளைகளுக்கு உயிர் கொடுத்தார். உருப்படைத்து உயிர் கொடுத்த வேளையிலே அருமை குழந்தைகள் எல்லாம் குவா குவா ஒன்று சத்தம் கொடுத்த போதும் தேவ துந்திமைகள் முழங்க தேவ மாதர்கள் எல்லாம் திருக்குளவை போட பூமாரி மழை ஒளிய புனித மாதர் எல்லாம் குளவை போடுகிற போது ஆண்டவா ஆண்டவா பிறவி செய்த குழந்தைக்கு நீங்களே பெயரை கொடுக்க வேண்டும் என்றார். அதை கேட்ட ஆண்டவன் பகவான்